யூடியூப்பில் ஆன்லைன் மெனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மெனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 6ல் தமிழ் விடுதூது பற்றி பார்க்கலாம். அரியா சனமுனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே விரிவார் திகழ்வா ஒரு நான் குஞ்செயில்வரும் பாக புகழ்வா வினங்கள் மடை போக்கா நிகழவே நல்லேறினால் செயுள் நாற்கரண தேர்வூட்டி சொல்லேர் உழவர் தொகுத்தீண்டி நல்ல நெறி நாளே விதையா நனி விதைத்து நாற்பொருளும் மேலே பலன்பெறச் செய் விக்குநாள் மேலூரில் பாத்தனதா கொண்ட பிள்ளை பாண்டியன் வில்லி ஒட்ட கூத்தனிவர் கல்லாது கோட்டி கொழும் சீத்தையரை குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களைபறிக்க மேலாய்த்தூர் கட்டி வளர்ந்தனை பால் முந்திரிகை வாழைக்கனியாய் கிளர்ந்தகரும் பாய்நாளி குயரத்து இளங்கனியாய் தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்துக்கணியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படுந்தேனே உன்னோடு வந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழே உனக்கு தலைமை பேர் அளித்தால் உனக்கு ஒப்பாவர் ஒருவரும் இல்லர். தமிழே உனக்கு வந்து தலைமை பேர் கொடுத்தோம்னா உனக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது. இந்த தமிழை வச்சு நால் வகை பாக்களுமே வயலோட வரப்புகள் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நால் வகை பாக்கள்னா நமக்கு என்னன்னு தெரியும், வெண்பா ஆசிரியர்ப்பா களிப்பா வஞ்சிப்பா இது எல்லாமே நால் வகை பாக்கள். இது எல்லாமே ஒரு வயலுக்கு வரப்பு மாதிரி இருக்கு, அதாவது இந்த தமிழுக்கு சொல்றாங்க தமிழுக்கு வரப்பு மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மடைகள் எல்லாம் பாவினங்களா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடைகள்லாம் என்னென்ன பாருங்க, துறை தாளிசை விருத்தம் என்னும் பாவினங்கள் எல்லாமே மடைகளா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாற்கரணங்கள் எல்லாமே இந்த நல்ல ஏர்களாக இருக்கு. அப்ப நாற்கரணங்கள் நல்ல ஏர்கள்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நாற்கரணங்களையும் நல்ல ஏர்களா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சொல்லேர் உழவர் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் ஆகதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே விதைகளா இருக்கு. இது எல்லாம் என்னன்னா நன்னெறிகள். அப்ப வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாதகம் இந்த மாதிரி நன்னெறிகள் எல்லாம் விதைகளா இருக்கு. அப்ப மடைகளா என்ன இருக்கு, வயலின் வரப்புகளா என்ன இருக்கு, ஏர்களா என்ன இருக்கு, விதைகளா என்ன இருக்கு அப்படின்றத கொஸ்டினை கேட்பாங்க. அறம் பொருள் இன்பம் வீடு இது எல்லாமே என்ன பாருங்கன்னா விளை பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பயிர்களுக்கு இடையே களைகள் வளரும், அது வந்து ஒரு இயற்கையான சம்பவம். அப்ப அது மாதிரியே அந்த போலி புலவர்கள் தமிழ் என்ன செய்வாங்க, கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த போலி புலவர்களை கொட்டுவதற்கு அதிவீர ராம பாண்டியனையும் செவியை அறுப்பதற்கு வில்லி புத்தூரானும் தலையை வெட்டுவதற்கு ஒட்ட கூத்தனும் என்ன இருந்ததுனால இதனால தமிழ் என்ன செஞ்சுன்னா செழித்து வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, கொட்டுவதற்கு அப்படின்னா அதிவீர ராம பாண்டியன், செவியை அறுப்பதற்குனா காதை அறுக்கிறதுக்கு வில்லி புத்தூரார், வெட்டனா ஒட்ட அப்படின்னா வச்சுங்க, ஒட்ட வெட்டுறோம் அப்படின்னா வச்சுங்க, வெட்டுவதற்கு ஒட்ட குத்தார் அப்படின்னா வச்சுங்க. தமிழே பால் முந்திரி வாழை கரும்பு இளநீர் பொல்வகையான சுவைகளையும் தருகின்றாய் தெளிந்த அமுதமாகவும் மென்மையான வீடு வேற்றை அளிக்கும் கனியாகவும் அறிவினால் உண்ணப்படும் தேனாகும் விளங்கும் தமிழே உம்மிடத்து மகிழ்ந்து உரைக்கும் ஒரு விண்ணப்பம் உண்டு கேட்பாயாக அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த ஊமைகளாக சொல்லக்கூடியதான் அந்த இதுதான் விதைகள் அப்படின்னா பார்த்துங்க. வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் அப்படின்றதுலாம் விதைகள் அப்படின்னு சொல்லணும். இங்கே விளைபொருளாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு இது எல்லாமே விதைகளாக இருக்கு. வயலோட வரப்புகள் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இதெல்லாம் வயலின் வரப்புகளாகும். ஏர்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லி என்ன வச்சிருக்காங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா சொற்பொருள் பாருங்க, அரியாசனம் அப்படின்னா சிங்காதனம் அப்படின்னு அர்த்தம். பா ஒரு வகை நான்கு வகையான பாக்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். வரம்பு அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா வரப்பு அப்படின்னு அர்த்தம். ஏர்னா என்னன்னு பாருங்க, ஏர்னா அழகு. நாற்கரணம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஏற்கனவே நம்ம எழுதி வச்சதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நாலு நெறினா என்னன்னு பாருங்க, வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் இதெல்லாம் நாலு நெறிகள். இப்போ வைதருப்பம்னா என்னன்னா ஆசுகவி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆசுகவி மதுரகவி சித்திரகவி நான்கு வகையான கவிகள் அது எல்லாமே இந்த நெறிநாளுக்கு தொடர்பாக வச்சுன்னு வச்சிருக்காங்க. அதோட பொருள்னு கொடுத்துருக்காங்க. வைதருப்பம் அப்படின்னா ஆசுகவி, கவுடம் அப்படின்றது மதுரகவி,
பாஞ்சாலம் அப்படின்றது சித்திரக்கவி, மாகதம் அப்படின்றது வித்தாரக்கவி, இது எல்லாமே நெறி நாலு அல்லது நாலு நெறி அப்படின்னு சொல்லலாம். இப்போ விதைகள்லாம் என்ன செய்யறது உருவமாக இதில் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நாற்பொருள்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்துருக்கோம் நாலு பொருள்னா, பொருள் வந்துட்டாலே என்னது அறம், பொருள், இன்பம், வீடு, இது எல்லாமே வயலோட விளையக்கூடிய உருவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொட்டிக்கொள்ளும் அப்படின்னா கூட்டமாக கூடும் அப்படின்னு அர்த்தம். சீத்தையர் அப்படின்னா கீழானவர், ரொம்ப முக்கியமானது. சீத்தையர்னா கீழானவர். போலிப்புலவர் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். சீத்தையர்னா கீழானவர், போலிப்புலவர். தூர்கட்டி அப்படின்னா பயிர் அடி பருத்து வளர்றதுக்கு பேர் தான் தூர்கட்டி. இப்போ கரும்போட அடியில் பருத்து வளர்ந்துருக்கும், அதை வந்து தூர்கட்டி என்ன செய்கிறாங்க வளர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளிகேரம் அப்படின்றது தென்னை அப்படின்னு பொருள். இப்போ இலக்கணக்குறி பாருங்கள், செவி அறுத்து, செவியை அறுத்து, ஐன்னு வந்திருக்கா, ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இதில் மறைஞ்சு வந்திருக்கு, தொகையினாலே மறைஞ்சு வந்திருக்கும். அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் ஐ உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, அதனால தான் செவியை அறுத்து, அதான் செவி அறுத்துன்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள் பிரித்தறி, இதில் பாருங்கள் நாற்கரணம்ன்றத நான்கு கூட்டல் கரணம் அப்படின்னு பிரிக்கணும். காரணத்தேர் அப்படின்றத காரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு பிரிக்கணும். நாற்பொருள்னா நான்கு கூட்டல் பொருள்னு பிரிக்கணும். செவி அறுத்து அப்படின்றத செவி கூட்டல் அறுத்து அப்படின்னு பிரிக்கணும். இளங்கனி அப்படின்றத இளமை கூட்டல் கனி அப்படின்னு பிரிக்கணும். விண்ணப்பம் உண்டுனா விண்ணப்பம் கூட்டல் உண்டு. இப்போ நூற்குறி பாருங்க, 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் என்னதுன்னா அந்த தமிழ்விடு தூது. அப்போ பாருங்க தமிழ்விடு தூது அல்லது தூது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தூது முதல் தூது என்ன நம்மளை தெரியும், முதல் தூது தமிழினுடைய முதல் தூதுனா நெஞ்சு விடு தூது, அதை ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த தூது. இது வந்து கழிவின்பால உயர்திணை பொருளையோ அக்ரிணை பொருளையோ தூது அனுப்புவதற்காக பாடுவது தான் தூது இலக்கியம். அப்போ கழிவெண்பா, தூது வந்து கழிவெண்பா, அது உயர்திணை பொருளையோ அப்படின்னா அது உயிர் உள்ள பொருள்களையோ, அக்ரிணை பொருளையோ அப்படின்னா உயிரற்ற பொருள்களையோ ஒரு தூது அனுப்புகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூது அனுப்புறதுக்கு பேர் தான் இந்த தூது இலக்கியம். இப்போ இந்த பாடத்தில் தமிழ் விடுத்துல என்ன சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கு தூது அனுப்பியிருக்கா அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண்ணுறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக பெருமை அமைந்தது தான் இந்த தமிழ் விடுத்துது. இப்போ இதனை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை என்ன செஞ்சிருக்காங்க தெரியல. அப்போ என்ன செஞ்சிருக்கா, மதுரையில் சொக்கநாத மீறு காதல் கொண்ட ஒரு பெண்ணுறுத்தி என்ன செஞ்சிருக்கா, தன்னோட காதலை என்ன செஞ்சிருக்கா தூது விட்டுருக்கா. எதை தூது விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழையே தூது விட்டுருக்கா. கோடி இடங்களை பாருங்க, போலிப்புலவர்களை தலையில் குட்டுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிவீர ரமபாண்டியன். நால் வகை பாக்களும் வயலுக்கு டேஸ் அமைந்துள்ளது அப்படின்னா வரப்புகளாக அமைந்துள்ளது அப்படின்றதான் சரியானது. இப்போ இதில் பார்த்துக்குங்க 96 சிற்றிலக்கிய வயலும் ஒன்று, தமிழ் மொழியை தான் என்ன செஞ்சிருக்கா தூது விட்டுருக்கா. யார் மேலே தூது விட்டுருக்கான்னா சொக்கநாதர் மீது காதல் கொண்டதுனால என்ன செஞ்சிருக்கா தூது விட்டுருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து செவியை அறுத்து, செவியை அறுத்து அப்படின்றது இரண்டாம் பெற்றிருந்தது. இப்போ நாலு வகையான நெறிகள், நான்கு வகையான பாவினங்கள், மடைகள், துறை, தாளிசை, விருத்தம் எல்லாமே என்ன செய்வாங்க கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.